மதுரையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதலமைச்சர் இன்று மாலை திறந்து வைக்கவுள்ள நிலையில் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதிவாணன், நூலக திறப்பு விழா இன்று மாலை நடைபெற இருக்கிறது, எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, என்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழக அரசு சார்பில் மதுரையில் பிரமாண்டமான கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்பது கட்டப்பட்டு நிறைவு பெற்றிருக்கிறது. அதனுடைய பணிகள் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகச் சரியாக 5:30 மணிக்கு அந்த கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளார். 400,000 மேற்பட்ட புத்தகங்களுடன் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையின் மற்றும் ஒரு அடையாளமாக திறந்து போகிறது என்று சொல்கிறார்கள். திமுக தேர்தல் அறிக்கையில் மதுரையில் கலைஞர் நினைவை போற்றும் வகையில் சர்வதேச தரத்தில் பிரமாண்ட நூலகம் மதுரையில் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கான அரசாணை பள்ளிக் கல்வித்துறை மூலம் கடந்த ஆண்டு July 3 வெளியிடப்பட்டிருந்தது. இதற்காக மதுரை புதுநத்தம் சாலையில் பொதுப்பணித்துறை குடியிருப்பு வளாகத்தில் 2,00,000 சதுர அடி பரப்பளவில் கலைஞர் நூலகம் என்பது கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கோட்டூர் புறத்தில் 2010 பிரமாண்டமான அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது கட்டப்பட்டு நிறைவு பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதை போலவே தென் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் சர்வதேச தரத்தில் நூலகம் மதுரையின் மற்றொரு அடையாளமாக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இதற்காக கட்டிடப் பணிகளுக்கு ஆரம்பத்தில் 70 கோடிக்கு திட்டமிட்டு பின்பு 99 கோடியாக அது நடைமுறைக்கு வந்தது. பின்பு அதனுடைய நிதி என்பது சற்று கூடுதலாக ஆகியிருக்கிறது. அதே போல இதனுடைய சிறப்பு அம்சங்களை நாம் பார்த்தோமானால் முதல் தளத்தில் 3,110 சதுர அடி பரப்பளவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுதிய நூல்கள், குழந்தைகள் நிகழ்ச்சி அரங்கம், பருவ இதழ்கள், நாளிதழ்கள், குழந்தைகளுக்கான நூலக பிரிவும் இருந்து வருகிறது. இரண்டாம் தளத்தில் பார்த்தோமானால் 3,110 சதுர அடி பரப்பளவில் தமிழ் நூல்கள் பிரிவும் இருந்து வருகிறது. மூன்றாம் தளத்தில் 2,810 சதுர அடி பரப்பளவில் ஆங்கில நூல்கள் பிரிவும், ஆராய்ச்சி கட்டுரைகளும் 1,990 சதுர அடி பரப்பளவில் அமரும் வசதியுடன் கூடிய ஆங்கில நூல் பிரிவும், போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான புத்தகங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. 1,991 சதுர அடி பரப்பளவில் மின் நூலகம், அரிய நூல்கள் பிரிவு, ஆராய்ச்சி இதழ்கள் பிரிவு, போட்டித் தேர்வு நூல் பிரிவும், ஆறாம் தளத்தில் 1,990 சதுர அடியில் கூட்ட அரங்கு, நூலகத்திற்கான ஸ்டூடியோ, மின்னணு உருவாக்க பிரிவு, மின்படத்துறு, முன்பட நூலக நிர்வாக பிரிவு, நூல் கொள்முதல் பிரிவு என பல பிரிவுகள் நிர்வாக அலுவலகம் உள்ளிட்ட பல வசதிகளுடன் கட்டப்பட்டிருக்கின்றன. திமுகவின் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான கலைஞரின் நூற்றாண்டு விழா கடந்த June 3 முதல் தமிழக அரசு சார்பிலும் திமுக சார்பிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக July 15, அதாவது இன்றைய பொழுது, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றது. அதே போல் கலைஞர் நூற்றாண்டு நூலகமும் தென் மாவட்டத்தில் மதுரையின் மற்றொரு அடையாளமாக திறந்து போகிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக சரியாக 12:30 மணிக்கு மதுரை விமான நிலையம் வந்தடைகிறார். மதுரை விமான நிலையம் வந்தடைகிற அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அமைச்சர்கள் வரவேற்று மதுரை அரசினர் விருந்தினர் மாதிரி தங்கவிருக்கிறார். மிக சரியாக 5:30 மணிக்கு நிகழ்ச்சி கலந்து கொள்ளவிருக்கிறார். அனைத்து முன்னேற்பாடுகளையும் மனிதவரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் செய்து வருகிறார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 5:30 மணிக்கு போக்குவரத்து மாற்றம் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் நூலகத்தை திறந்து வைக்க வருவதால் அனைத்து பொதுமக்களும் திமுக தொண்டர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் எதிர்பார்ப்போடும் காத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று சொன்னால் மிதையல்ல பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.